உங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரஹீம் பேசிட்டு இருக்கேன் காய்ஸ். வண்டலூர் பெருங்குளத்தூர் அதுக்கு சென்ட்ரல் இருக்கிற மன்னிவாக்கம் அங்கே தாங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இங்கே நடந்தே போயிடலாம். அப்படியே பின்னாடி பார்த்துருப்பீங்க, இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராஜெக்ட் கிடையாது, இது ஆக்சுவலாக இருக்கிற வீடுங்க. சரிங்களா, புது புது வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க, நிறைய வீடுகள் வந்து பின்னாடி இருக்குது. இதை தவிர்த்து அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சைட்டுங்க. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இங்கே என்ன ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இங்கே என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ கூட டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். அதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பண்ண வரதையும் க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரியான பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம், வாங்கடிக்குள்ளே போகலாம். ஓகே சார், வந்துட்டாங்க சார் தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்டை பற்றின எல்லா டீட்டெயிலுமே நமக்காண்டி சொல்ல போகிறாங்க. ஹாய் சார். ஹாய் சார், சார் சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் என்ன, உங்கள் கம்பெனி நேம் என்னன்றதை சொல்லிடுங்க. என்னோட நேம் எட்வின். நம்ம கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர் என்டர்பிரைசஸ். இன்னைக்கு எந்த ப்ராஜெக்ட்டை சார் நின்றுட்டு இருக்கோம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேயே இருக்க கைலாச ஓனில் தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஓகே சார், சொல்லுங்கள் எக்ஸாக்டாக இது எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மன்னிவாக்கம்னு சொன்னால் மன்னிவாக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தாண்டி ஆதனூர் ரோட்டில் தான் வந்து மன்னிவாக்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது, நம்ம கைலாச ஓனி வந்து மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேயே தான் இருக்குது. ஓகே, ஸோ அதுவும் மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 70 மீட்டர் தான் நம்ம சைட்டு. ஓகே கைஸ், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருப்பீங்க சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடுங்க இருக்குது, அதாவது தனியாலாம் கிடையாது, இது கரெக்டாக ஒரு ஏரியாக்குள்ளேயே இருக்குது. சரிங்களா, ஓகே சார், சொல்லுங்கள் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே என்னென்ன அமினிட்டிஸ்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம கைலாச ஓனிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு போட்டுருவோம், 30 feet ரோடு, அப்புறம் 24 feet ரோடு தார் ரோடு போட்டுருவோம். ஓகே, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா காமௌண்ட் போட்டிருக்கோம், இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா இருக்கு, ஸோ 24 hour செக்யூரிட்டி கேமரா இருக்கு. அப்புறம் செக்யூரிட்டி இருப்பாங்க, 24/7 செக்யூரிட்டி இருப்பாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்டுக்கும் 2 avenue trees வச்சிருக்கோம். ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம வந்து தாம்பரத்தில் வந்து யாருமே பண்ணாத ஒரு டெவலப்மெண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்ல வந்து இந்த சீவேஜ் வாட்டர் கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த சைட்ல, இந்த சரௌண்டிங்ல இந்த டெவலப்மெண்ட் எங்கேயுமே இருக்காது. இது போக நம்ம வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சிருக்கோம். நம்ம ஸ்ட்ரீட் லைட்டே இருக்கு. ஆமா பாருங்க, பேசிக்கா தேவையான எல்லா விஷயங்களுமே பண்ணி வச்சிருக்காங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டுங்க. ஸோ இந்த கைலாச ஓனி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1 acre 14 cents 33 plots வந்து நம்ம போட்டிருக்கோம். அதில் வந்து லான்ச்சிங்க்கு வந்து போனோம், இந்த மாதம் ஒரு 9 நம்ம லான்ச் பண்ணோம். லான்ச்சிங்கு முன்னாடியே 60% சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, இன்னொரு 30% தான் அவைலபிள் இருக்கு. அதாவது ஒரு 13 plots மட்டும் தான் இன்னைக்கு ரேஞ்சுக்கு அவைலபிள் இருக்கு. பார்த்துக்கோங்க, லிமிட்டடாக இருக்கு, ஊருக்குள்ளே இருக்கு, சுற்றி பார்த்துருப்பீங்க நிறைய வீடுங்க இருக்கு, எல்லாமே இண்டிவிஜுவல் வீடுங்க. அப்படி இருக்கிறப்போ இப்போ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீனில் வந்து காண்டாக்ட் நம்பர் இருக்கும், அது கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே சார், ப்ராஜெக்ட்டுக்குள்ள தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணி வச்சிருக்கீங்க. இதை தவிர்த்து ப்ராஜெக்ட்டுக்கு வெளியே என்னென்ன அமினிட்டிஸ்லாம் இருக்குன்றது எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து மன்னிவாங்க ஜங்ஷன் வந்து நான் ஒரு சொன்னலாம் உங்களுக்கு 70 meters தான். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 kilometer தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 minutes ட்ராவல் பண்ணிடலாம். ஸோ அது இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 3 kilometer, அதாவது ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ரீச் ஆயிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கிளம்பாக்கம் புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் இங்கேருந்து ஒரு 8 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துல நம்ம ரீச் ஆயிடலாம். ஓகே ஓகே கைஸ், பாருங்கள் இப்போ கூட நான் வண்டலூர் ஸ்டேஷனில் தான் வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes வந்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க. அது ட்ரெயினாக இருக்கட்டும் இல்லை மற்ற மெயின் ரோடு அக்சஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ரொம்ப நியர்பையில் இருக்குது. நீங்கள் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் வந்து மெயின் ஸ்டாப் போயிடலாம். சரிங்களா, ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இதோட ரேட் என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒன்றுங்க சார், சொல்லுங்கள் ஸ்கூல் காலேஜ் இதை பற்றிலாம் சொல்லிடுங்க. நம்ம சைட்லேருந்து ஸ்கூல் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ட்ராவலிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா ஸ்கூல் இருக்குது, நிறைய காலேஜ் இருக்குது. நான் அதை சில மட்டும் சொல்றேன். சோ இப்போ நம்ம கிட் ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிப்போம். பின்னாடியே இருக்குது பாத்தீங்கன்னா, நீங்க அத திரும்ப பாத்தீங்கன்னா அந்த கிட் ஸ்கூல் தான் இருக்கும் அதுல. சோ அது வந்து கிட் ஸ்கூல். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம படப்ப போறவள்ள ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கு. இங்க இருந்து ஒரு 500 மீட்டர் தான். ஸோ வந்து நாராயண டெக்னோ ஸ்கூல் இருக்கு, அது பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா வேலமால் நியூ ஜென் ஸ்கூல் இருக்கு. அடுத்தது இந்த ஆதனூர் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிக்கேதன் பாடசாலை, ஸ்ரீ நிக்கேதன் பாடசாலை ஸ்கூல், நிறைய ஸ்கூல் இருக்கு, நிறைய இருக்கு. காலேஜஸ் பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம சைட்டுக்கு அப்படி பின்னாடியே பெரிய இன்ஸ்டியூட் இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வண்டலூர் கிரசன் காலேஜ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம முடிச்சூர் நம்ம தனலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் சொல்லிட்டே போகலாம், நிறைய சொல்லிட்டே போகலாம். எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. மெயின் ஸ்டேஷன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லா அக்சஸுமே பண்ணிக்கிற முடியும். அதனால எல்லாமே ஒரு 15-20 minutes ட்ராவல்லே போய் பண்ணிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே சார், இப்போ இது என்னென்ன அப்ரூவல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் சிஎம்டி அப்ரூவல். அதாவது இப்போ ஏன் டைரக்ட்னு சொல்கிறேன்னா, இப்போ லோக்கல் பாடி சிஎம்டி அப்ரூவல் இருக்குது, அதாவது அதுக்கு ரெரா வராது. சரி, இது டைரக்ட் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் வந்து
இதுக்கு ரேராவும் சேர்த்து நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே சார், சொல்லுங்க. இப்போ நம்ம நிறைய ப்ராஜெக்ட் வந்து பார்க்க முடியுது சரிங்களா? கண்டிப்பாக எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த ஏரியாவில் பர்டிகுலர் இந்த கைலாஸ் அவனியை சூஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன யூனிக்கான பாயிண்ட் சொல்லுவீங்க? ஏன்னா இங்கே நிறைய சைட்டு பக்கத்துலலாம் போயிட்டு இருக்கு. இந்த சைட்டை சூஸ் பண்ணுறதுக்கு நான் வழி சொல்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்க்கறது, நான் ஒரு வேலைக்கு போனாலோ ஒரு கடத்தெருவுக்கு ஏதாவது போனாலோ கொஞ்சம் மெயின்லேயே இருக்கும்னு நினைப்பாங்க, ஈஸியாக போய் வாங்கிட்டு வரணும் நினைப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 70 meters தான், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ பஸ் ஸ்டாப்பும் அதே 70 meters தான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வெறும் வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன் வெறும் 2 kilometers தான். ஓகே சரி, பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கேருந்து ஒரு 5 kilometers வரும், ஒரு 5 minutes ட்ராவலிங் டைம் தான். நீங்கள் வெளியூருக்கு எங்கே போனாலும் அங்கே தான் போயாகணும், ஒரு வழி கிடையாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு வந்து புதுசாக கட்டிட்டு இருக்காங்க ஆம்னி பஸ் ஸ்டாண்டு, டிராவல்ஸ்லாம் போகிறாங்கல்ல, அந்த பஸ் ஸ்டாண்ட் இங்கேருந்து ஒரு 1.5 kilometers தான். ஓகே. ஸோ தாம்பரம் கிட்டத்தட்ட ஒரு 7 kilometers தான். இது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டில் இருக்குது, எங்கே போனாலும் ஈஸியாக ரீச் ஆயிடலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி நீங்கள் சைட்டில் வீடியோவில் பார்த்துட்டு இருப்பீங்க, ஃபுல்லாக வீடு இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க உடனே வீடு கட்டி வரலாம், உடனே வீடு கட்டி வரலாம், அப்படி கிடையாது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே நீங்கள் வீடு கட்டி ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம், தண்ணி ஒரு பெரிய மெயின் மேட்ரு. இப்போ சிட்டிக்குலாம் போனீங்கன்னா மஞ்சள் கலரில் தண்ணி வருது, 200 அடி 300 அடி போர் போட்டாலும் தண்ணி வராது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கை போர் போட்டால் போதும், 27 அடி போர் போட்டால் போதும் உங்கள் தண்ணி. ஸோ தண்ணிக்கு இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது. பாருங்கள், முக்கியமான ஒன்று, ஒரு இடத்துல ஒரு வீடு கட்ட போகிறோம், ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எதிர்பார்க்குறது மெயினாக போக்குவரத்து வசதி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதை சொல்லவே வேணாம். இங்கே எல்லா அக்சஸுமே, இங்கே ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கட்டும், பக்கத்தில் ஃபியூச்சரில் வரப்போகிற ஆமினி பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சென்டரில் இருக்குது, எல்லாமே ஒரு 5 minutes ட்ராவல் டிஸ்டன்ஸில் இருக்குது சரிங்களா? அதையும் தாண்டி முக்கியமான ஒன்று, தண்ணி பிரச்சனை கை போரே போதும் சொல்கிறாங்க சார். கண்டிப்பாக. ஸோ இப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப யாரும் எதிர்பார்க்காத ரேட்டு 5300 rupees நம்ம இதை சேல் பண்ணிகிட்ருக்கோம். லான்ச்சிங்க்கு முன்னாடி வந்து 5200 rupees போட்டிருந்தோம். நம்ம லான்ச்சிங்க்கு அப்புறம் வேறு ரேட் இருக்குன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கோம். 100 rupees மட்டும்தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, 5300 rupees பாருங்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட். இப்படிப்பட்ட ஒரு இடத்துல எல்லா வசதியும், போக்குவரத்து வசதியிலேருந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே சேர்த்து, அண்ட் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா பல வீடுகளுக்கு மத்தியில் ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு 5300 rupees கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒன் டைம் நீங்கள் டேரெக்டாகவே வந்து பார்த்துருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சி போயிருந்த இடம் சரிங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கும், அதை கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லுவாங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் வந்துட்டு லீகல் செக் பண்ணணும்னு நினைப்பாங்க, பண்ணிக்கலாம்ல? தாராளமாக பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மற்ற டெவலப்பர் பில்டர்ஸ் மாதிரி நம்ம கிடையாது. நம்ம அவுட்ரேட் பர்ச்சேஸ் பண்ணி, அதாவது இந்த இடத்த நம்ம பேரில் கிரயமாக பண்ணி தான் அப்ரூவலே போயிருக்கோம். ஜென்ரலாக ஒருத்தங்க அதை பண்ண மாட்டாங்க, ஒன்று ஒரு அட்வான்ஸ் பண்ணி பவர் வாங்கிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்ம அவுட்ரேட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 transactions தான். ஸோ பெரிய டாக்குமெண்ட், அதாவது ஒரு சிட்டியில் ஒரு ப்ராஜெக்ட்னாலே உங்களுக்கு டாக்குமெண்ட் சிட்டி இவ்வளோ இருக்கும், இதில் இவ்வளோ தான் இருக்கும். ஒரு 4-5 transactions தான் இருக்கும் டேரக்ட். நம்ம 1956 டாக்குமெண்ட் இருக்குது நம்ம. ஓகே ஓகே. ஸோ கிட்டத்தட்ட 80 வருஷம் டாக்குமெண்ட் இருக்குது. நீங்கள் எத்தனை அட்வொகேட்னாலும் வச்சு செக் பண்ணிக்கலாம். எத்தனை அட்வொகேட் வேணால் வச்சுட்டு ஃபுல் லீகல் செக் பண்ணி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும் எல்லாமே பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு தருவாங்க. இந்த ப்ராஜெக்டை பற்றினா எனக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நான் கேட்டுட்டேன். இது இல்லாமல் உங்களுக்கு நிறைய வந்து டவுட்ஸ் இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லுவாங்க சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு நம்பரும். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த வீடியோ லைக் போட்டு விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுடைய பிரதர் நான் உங்கள் ரஹீம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.